நம்ம பார்க்க போறோம் என்னன்னா பேபிகார்ன் 55 வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஓகே பேபிகார்ன் வந்து நான் அந்த தோலோடே வாங்கி இருக்கேன் நான் ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா அந்த தோலை எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க இதல உள்ள லேயர் லேயரா இருக்கும் சோ அந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க உள்ளார அழகான பேபிகார்ன் உள்ள இருக்கு அதே மாதிரி பேபிக்கான வந்து சின்ன சின்ன சைஸ்ல இப்படி கட் பண்ணிக்கோங்க பீசஸ் மாதிரி ஓகே இந்த மாதிரி பீசஸா நம்ம பேபிக்கான கட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நாம ஒரு ஹாட் வாட்டர்ல போட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 3 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் லைட்டா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ½ ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுங்க ஒரு 2 ஆர் 3 மினிட்ஸ் வந்து இது நல்லா கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் தண்ணி கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ கொஞ்சம் பேபிகார்ன் வந்து ஒரு நல்லா கொஞ்சம் வெந்திருக்கும் நீங்கள் அதை பொறிச்சு எடுக்கிறப்பையும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் 3 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கு நல்லா கொதிச்சும் வந்திருக்கு இல்லையா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அடுப்பாகாமல் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் வெந்திருக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்படி உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு லைட்டாக வேக வச்சு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பேபிகார்ன் கூட அந்த மிக்சிங் பண்ணுறதுக்காக கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு க்ரீன் சில்லி ஒரு பல்லு பூண்டு இஞ்சி இந்த திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம்னா அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி அந்த விழுதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்சிங்கோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம ஒரு ஃப்ளாரோட நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஆட் பண்ணி நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு உண்டான மிக்சிங்கை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அந்த மிக்சிங்க்கு தேவையான கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக கரம் மசாலா ரெட் சில்லி பவுடர் சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி அதையும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கார்ன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ½ லெமன் வந்து புரிஞ்சுக்கோங்க இப்போ அந்த மிக்சிங் ரெடி பண்ணி வச்சுருக்கதோட நீங்கள் முதலே கலக்கி வச்சுருக்கீங்க இல்லைங்களா அதையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க முதலே நம்ம லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேபிகார்னை எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஈவினிங் டைம் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்நாக்ஸு வந்து விருப்பமாக சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி நல்லா பொன்னிறமாக வராத அளவுக்கு நீங்கள் பொரிச்சு வச்சுக்கோங்க ஓகே பேபிகார்ன் ஒரு மொறு பேபிகார்ன் 65 ரெடி ஆயிடுச்சு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் ஈவினிங் டைம்ல இனிமேல் நீங்கள் திட்டு வாங்க தேவையில்லை சூப்பரான மொறு மொறு பேபிகார்ன் 55 ரெடி ஆகிட்டு இருக்கு
ஐபல், எனக்கு வேணும், ரொம்ப டேஸ்டா இருக்கும் படத்து. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஐபல் கிச்சனை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்க ஐபல் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியா, இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் ஆயிடும். இங்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா எங்க வீடியோஸை தொடர்ந்து நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். பை ஃப்ரம் ஐபல் கிச்சன்.